Hello viewers, welcome to Mukukumanam Nakukurusi channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு கேபேஜ் மஞ்சூரியா பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்லயே ஹைஜீனா நல்லா பண்ணி சாப்பிடலாம். ஈஸியாவும் கத்து கொடுப்பாங்க. அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? நல்லா கேபேஜ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நல்லா துருவிக்கணுங்க. கேபேஜ் துருவிட்டு இந்த தண்ணி எல்லாம் எடுத்துடணுங்க. கேபேஜில் இருக்கிற தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி இருந்ததுன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வராதுங்க, டேஸ்ட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி மொத்தம் எடுத்துடணுங்க. இது மாதிரி நல்லா தண்ணி பிழிஞ்சு வச்சுக்கணும். பொடி பொடியாக இருக்கு பாருங்கள், அது மாதிரி வச்சுக்கணும். அதில் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டேன். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். மைதா எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோவே கார்ன்ஃப்ளவரும் போடணுங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவரும். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாங்க, நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. மைதா கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சுங்க. கொஞ்சமாக கலர் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் ஒரு வேளை கலர் ஸ்கிப் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, அதனால் கலர் போட்டேங்க. கொஞ்சமாக கலர் போட்டு அப்புறம் ஒரு வாட்டி கலக்கலாங்க. பாருங்கள் கலக்கும் போது எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா வராது பால்ஸு. இது மாதிரி கொஞ்சமாக பெரிய உருண்டையாக இது மாதிரி உருட்டிக்கணும். கையில் உருட்டிக்கின்னு நம்ம வடம் போடுவோம் இல்லையா, சின்ன சின்னதாக போட்டுக்கணுங்க. பால்ஸ் பண்ணக்கூடாது. இது கேபேஜ் மஞ்சூரியாவுக்கு வந்துட்டு பால்ஸ் பண்ணிக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் வடை மாதிரி போட்டுட்டு நம்ம குலாப் ஜாமுன் பண்ணுற மாதிரி ரவுண்டாக நல்லா ஐட்டி பால் பண்ணக்கூடாதுங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் கொடுத்துக்கலாம். எடுத்து பண்ண இப்போ பண்ணேன் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சமாக ஷேப் அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சமாக ஷேப் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாம் இதே மாதிரி பண்ணிக்கலாங்க. எல்லாம் பால்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டவ் மேலே ஆயில் வச்சுருக்கேங்க. ஆயிலும் காஞ்சிடுச்சு. ஒரு ஒரு பாலாக எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை காய வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு இது போட்ட அப்புறமா குறைச்சிக்கணுங்க, மீடியம் வச்சுக்கணும். ரொம்ப இருந்ததுன்னா கருகிடுங்க, நல்லா கருப்பாயிடும், தீஞ்சிட்ட மாதிரி ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஸ்டவ்வு இது மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. நல்ல கலர் வந்து வந்துடுச்சு இல்லையா. இப்போ வந்துட்டு இது இடத்து மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்தாவே வாயில் தண்ணி வரது இல்லைங்க, சாப்பிடணும் போல இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் சிப்பியும் சாப்பிட்டுடலாம், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பால்ஸ் நல்லா கொஞ்சம் எடுத்தாச்சுங்க. வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. வேறு கடாய் ஸ்டவ் மேலே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். இரும்பு கடாய் இருந்தால் நல்லா வருங்க. நமக்கு ஹெல்த்து கூட ரொம்ப நல்லது இல்லையா, இரும்பு கடாயில் செஞ்சு சாப்பிட்டா. அதனால இரும்பு கடாயே யூஸ் பண்ணுறேங்க நாங்கள். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். அதில் கொஞ்சம் மிளகா வந்துட்டு மிக்சிக்கு போட்டது, சில்லி ஃப்ளேக்ஸு அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குங்க. நமக்கு ஸ்வீட்ஸ் சைட்லலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கும். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நல்லா போட்டு
இந்த வாசனை வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிடணும். இப்போ வந்துட்டு மிளகா பொடிங்க, அஜினமோட்டோ டேஸ்டிங் சால்ட்டு, சுகருங்க. அஜினமோட்டோ போட்டால் சுகரும் அவ்வளவே குவான்டிட்டியில் போடணுங்க, இல்லைன்னா தலைவலி வரும். கொஞ்சம் அஜினமோட்டோ செப்பரேட்டாக சாப்பிட்டோம்னா சைடு எஃபெக்ட் இருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அஜினமோட்டோ சுகர் சில்லி பவுடர் மூணும் சேர்த்துக்கலாங்க. டார்க் சோயா சாஸு ஒரு ஸ்பூன் அவ்வளோ விட்டுக்கணும். சில்லி சாஸுங்க, க்ரீன் சில்லி சாஸு இதுவும் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். வினிகருங்க நம்ம புளிப்புக்காக, அது நமக்கு எவ்வளோ புளிப்பு பிடிக்குமோ அவ்வளோ விட்டுக்கலாங்க. ஒரு ஹாஃப் ஸ்பூன் விட்டேன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு வேணும்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டு பண்ணிக்கலாங்க, கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு ட்ரை மஞ்சூரியா வேணும், அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் எதுவும் ஆட் பண்ணல. தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டுங்க, ஒரு ஹாஃப் கப் தண்ணி விட்டுருக்கோம். அது கொதிக்கும் போது நம்ம இந்த மஞ்சூரியா பால்ஸ் போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை க்ரீமியாக வேணும்னு நினச்சா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வரும். இது வந்துட்டு ட்ரை மஞ்சூரியாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இல்லாங்க. வெங்காயத்தால் கூட போட்டுக்கலாங்க, இருந்தால் எங்கிட்ட இன்றைக்கி வெங்காயத்தால் இல்லை, இருந்தால் போட்டால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோபி மஞ்சூரியா ரெடி, சுட சுட கோபி மஞ்சூரியா ரெடி ஆயிடுச்சுங்க. கேபேஜ் மஞ்சூரியா நல்லாயிருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.